அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதுமாதிரி ஒரு பிளஸ் டூ முடிக்கிற மாணவர் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி வீடியோஸ் கொடுத்துக்கிட்டு வரோம். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டா. நிறைய பெற்றோர்கள் கேட்குறாங்க, மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டானா என்ன சார், அந்த மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேர்றது மூலமாக நம்மளுக்கு வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, எந்தெந்த கல்லூரிகள்லாம் மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டா கீழே வருது அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து பார்த்திங்கன்னா, மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டானா என்ன, அந்த கல்லூரி அது எந்தெந்த கல்லூரிகள்லாம் தர்றாங்க அப்படிங்கிற தகவல் தான் பார்க்க போகிறோம். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்க முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு உதாரணத்துக்கு ஒரு கல்லூரி எடுத்துக்குவோம், அந்த கல்லூரியில் ஒரு 100 சீட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 100 சீட்டையுமே கல்லூரிகள் நேரடியாக ஃபில் பண்ண முடியாது. அவங்க என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஜினியரிங் காலேஜாக இருக்குதுன்னா ஒரு 60 சீட்டை வந்து கவர்மெண்ட்டு கொடுத்துடணும், 40 சீட்டை வந்து இவங்களே ஃபில் பண்ணலாம். இது வந்து நான் மைனாரிட்டி காலேஜஸ்க்கு, நான் மைனாரிட்டின்னா சிறுபான்மை இல்லாத கல்லூரிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 60% சீட்ஸ் எடுத்து நீங்கள் வந்து கவர்மெண்ட்டு கொடுத்துடணும். அதே சிறுபான்மை கல்லூரிகள் மைனாரிட்டி காலேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா 50-50% பேஸ் பண்ணி 50% சீட்டை வந்து கவுன்சிலிங்க்கு ஒப்படைச்சிடணும், மிச்சருக்கு 50% சீட்ஸை வந்து இந்த கல்லூரிகளே ஃபில் பண்ணிக்கலாம். இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுன்சிலிங் மூலமாக வர்றதுக்கும் மேனேஜ்மெண்ட் சீட் மூலமாக வர்றதுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, கவுன்சிலிங் மூலமாக வர்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவுன்சிலிங்கில் கல்லூரியை தேர்ந்தெடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கவர்மெண்ட்டால் என்ன ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக உண்மையாக சொல்ல போனோம்னா கவர்மெண்ட்டால் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய டியூஷன் ஃபீஸை மட்டும்தான் கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ அந்த டியூஷன் ஃபீஸுங்கிறது என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த ஃபீஸை மட்டும் நீங்கள் கட்டிட்டு, மற்றும் கல்லூரிகளை சொல்லக்கூடிய இதர கட்டணங்களையெல்லாம் கட்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் வழியாக வர்றவங்க பே பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலமாக நீங்கள் உள்ளுக்க போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல எந்த ஒரு கல்லூரியாக இருந்தாலுமே இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேபிடேஷன் ஃபீங்கிறது வாங்குவாங்க. இதை வந்து டொனேஷன் சொல்லுவாங்க, தமிழில் நன்கொடைன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த கல்லூரியோட நிர்வாக வசதிகளுக்காகவும் மற்றும் அந்த கல்லூரியில் வசதிகளை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் கல்லூரிகள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 40-50% சீட்ஸை வந்து அவங்களே ஃபில் பண்ணுறப்ப ஒவ்வொரு கோர்ஸுக்கும் அந்த கோர்ஸோட டிமாண்டை பொறுத்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டொனேஷன் வாங்குறாங்க. அது வந்து ஆயிரங்களில் ஆரம்பித்து லட்சங்களில் போய் முடியுது, நிறைய லட்சங்களும் போயிட்டுருக்கு. கல்லூரியை பொறுத்தும் மற்றும் கோர்ஸை பொறுத்தும் மாறுபடும். எல்லா இப்போ ஒரு புகழ்பெற்ற கல்லூரி எடுத்துக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கல்லூரி இருக்கக்கூடிய எல்லா கோர்ஸுக்கும் ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் ஆஃப் டொனேஷனான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அந்தந்த வருஷம் என்னென்ன கோர்ஸ்க்கு டிமாண்ட் இருக்குதோ அதை பொறுத்து அந்த டொனேஷனுங்கிறது மாறுபடும். உதாரணத்துக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் நிறைய டிமாண்ட் இருக்குது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், மெஷின் லேர்னிங் இந்த மாதிரியான கோர்ஸஸ்க்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை டொனேஷனாக வைக்கிறாங்க. அடுத்து இசிஇ, ஐடி இந்த மாதிரியான பாடப்பிரிவுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டொனேஷன் அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அடுத்து ட்ரிபிள் இ, மெக்கானிக்கல் இந்த மாதிரி ஒவ்வொரு கோர்ஸ் வைஸ் போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ அந்த கல்லூரிகளில் வந்து அந்த டொனேஷன் அமௌண்ட்டை வாங்கிட்டு அதுபோக கூடுதலாக அவங்ககிட்டருந்து கல்வி கட்டணங்கள்ங்கிறது வாங்குவாங்க. அதுபோக இந்த டொனேஷனுங்கிறது ஒரு தடவை தான் வாங்குவாங்க. அதாவது நீங்கள் அந்த கல்லூரியில் ஜாயின் பண்ணுறப்ப மட்டும்தான் வாங்குவாங்க. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா வருட வருடம் கட்டக்கூடிய கல்லூரி கட்டணமும் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங்கில் வந்த மாணவர்களுக்கும் மேனேஜ்மெண்ட் சீட்டில் வந்த மாணவர்களுக்கும் மாறுபடும் கண்டிப்பாக. இப்போ கவுன்சிலிங் வழியாக ஒரு பையன் உள்ளுக்க வரான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய் வந்து அந்த பையனுக்கு ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேனேஜ்மெண்ட் வழியாக படிக்கிற பசங்களுக்கு மேபி அந்த கல்லூரிகளை பொறுத்து ஃபீஸ் மாறுபடும். 50,000 பதிலாக 75,000 இருக்கலாம், 100,000 இருக்கலாம். இதுதான் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலமாக வந்து பார்த்திங்கன்னா கல்லூரிகளோட நிர்வாக வசதிகளுக்காகவும் நிர்வாக காரணங்களுக்காகவும் கல்லூரிகள் வாங்குறாங்க. ஏன்னா அப்படியே வாங்கினா தான் அந்த கல்லூரியில் வந்து வசதிகளை பெருக்க முடியும் அப்படிங்கிற காரணத்துக்காக வாங்குறாங்க. ஓகே, இப்போ வந்து மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் என்ன பண்ணுறாங்க, டொனேஷன் வாங்குறாங்க. அந்த டொனேஷன் வாங்காமல் மாணவர்களை வந்து சேர்க்கறது தான் வந்து பார்த்திங்கன்னா மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கல்லூரி, ஒரு புகழ்பெற்ற கல்லூரி எடுத்துக்கிறோம், அந்த புகழ்பெற்ற கல்லூரியில் ஒரு ஃபேமஸான ஒரு கோர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா டொனேஷன் இல்லாமல் அந்த கல்லூரியில் சேர்த்துக்கிறாங்க பேஸ்ட் அப்பான் தி மார்க்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா அது பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் எந்த டொனேஷனுமே இல்லாமல் சேர்றது, அதுக்காக இலவசமாக படிக்கிறது கிடையாது. நீங்கள் வந்து அந்த கல்லூரியில் என்ன கல்வி கட்டணமோ அந்த கல்வி கட்டணத்தை கட்டணும். பட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கிடையாது, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டொனேஷன் மட்டும் கிடையாது. ஓகேங்களா? இப்போ தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் காலேஜஸில் என்னென்ன கல்லூரிகள்லாம் மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம தகவல்கள் சேகரிக்கிறப்ப சில விஷயங்கள் கிடச்சிது. என்னென்னு பார்த்தீங்கன்னா,
தமிழ்நாட்டில் இந்த மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்து யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து வர்றது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்னு சொல்லுவாங்க, சிவசுப்பிரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கல்லூரியானது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டில் இருக்குது, செங்கல்பட்டு இல்லை காஞ்சிபுரம் மாவட்டம் அங்கே இருக்குது. ஸோ அந்த கல்லூரியில் வந்து நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எந்த ஒரு டொனேஷனும் பே பண்ண தேவையில்லை. அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பேஸ்ட் அப்பான் தி கட் ஆஃப் வச்சு தான் வந்து அவங்க வந்து அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாக்குமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் பண்ணுறாங்க. அதுக்காக அவங்களோட வெப்சைட்டில் ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுவாங்க. உங்களுடைய 12 வகுப்போட ரிசல்ட்ஸ்லாம் வந்ததுக்கப்புறமேல்ட்டு உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வெப்சைட்டில் ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுவாங்க, அப்ளிகேஷன் ஃபார் அண்ட் மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுவாங்க. அது மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்கிறப்ப உங்களோட ஃபிசிக்ஸ் மார்க், கெமிஸ்ட்ரி மார்க் மற்றும் மேக்ஸ் மார்க் இந்த 3 மார்க்கையும் வச்சு கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த கட் ஆஃபை பேஸ் பண்ணி அவங்க வந்து கூப்பிடுவாங்க. அவங்க அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே எல்லாம் கூப்பிட மாட்டாங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவங்க ஒவ்வொரு கட் ஆஃப் க்ரைட்டீரியா வச்சுருப்பாங்க, அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு அங்கே வந்து அவங்க வந்து ஒரு 100 மதிப்பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரலான ஒரு டெஸ்ட் வைப்பாங்க, ஆப்டிடியூடு இங்கிலீஷ் இந்த மாதிரிலாம் டெஸ்ட் வைப்பாங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா அந்த டெஸ்ட்டோட பெர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ் கட் ஆஃப், அவங்க வெறும் அந்த டெஸ்ட்டை மட்டும்லாம் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அந்த டெஸ்ட்டுங்கிறது ஒரு அந்த ஸ்டூடெண்ட்டோட பெர்ஃபார்மன்ஸை அனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு மெஷர்மெண்ட்டாக தான் வச்சுக்கிடுவாங்க. பட் முழுக்க முழுக்க உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்களை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து அட்மிஷன் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி வந்து ஜாயின் பண்ணுறப்ப நீங்கள் வந்து டொனேஷன் எதுவுமே பே பண்ண தேவையில்லை. பட் ஒரு சின்ன விஷயம் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நிறைய கல்லூரிகள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கவுன்சிலிங் வழியாக வர மாணவர் 100,000 ரூபா பே பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னா மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டா வழியாக வர மாணவர் குறைஞ்சபட்சம் ஒரு 1.5 லட்சமோ இல்லை 2 லட்சமோ பே பண்ணுற மாதிரி வருது. ஸோ நார்மலாக கவர்மெண்ட் வழியாக வர கவுன்சிலிங் வழியாக வர ஸ்டூடெண்ட்ஸை தாண்டி இவங்க வந்து கூடுதலாக வந்து பணம் செலுத்த வேண்டியதாக இருக்கும். பட் வந்து டொனேஷன் மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது முதல் கல்லூரி எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில், இதுதான் வந்து ப்ரொசீஜர். ரெண்டாவது கல்லூரி வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய தியாகராஜர் பொறியியல் கல்லூரி. இந்த கல்லூரியானது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசு உதவி பெறும் பொறியியல் கல்லூரி, கவர்மெண்ட் எய்டட் இன்ஜினியரிங் காலேஜ். தமிழ்நாட்டிலே வச்சு டாப் மோஸ்ட் காலேஜ் மற்றும் தமிழ்நாட்டிலே வச்சு பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜஸில் ஒன் ஆஃப் தி காலேஜாக வந்து தியாகராஜர் இன்ஜினியரிங் காலேஜ் சொல்லுவோம், சரிங்களா. அந்த தியாகராஜர் இன்ஜினியரிங் கல்லூரியிலையுமே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த மேனேஜ்மெண்ட் சீட்டு ஒரு 30% சீட்ஸை வந்து மாணவர்களை சேர்க்கறதுக்கு எந்த ஒரு டொனேஷனுமே வாங்குறது இல்லை. அந்த கல்லூரியோட சிறப்பே வந்து அதுதான், சரிங்களா. ஸோ டொனேஷன் இல்லாமல் அவங்க வந்து பேஸ்ட் அப்பான் கட் ஆஃப் மார்க்ஸை வச்சு தான் அவங்க வந்து அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அட்மிஷன் போடுறாங்க. ஸோ அவங்க என்ன செலெக்ஷன் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு உங்களோட +2 தேர்வுகள் முடிவு அடைஞ்சு ரிசல்ட்ஸ்லாம் வந்ததுக்கப்புறமேட்டு அந்த மார்க்கை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, அந்த கல்லூரியில் நேரடியாக போய் அப்ளை பண்ணுறப்ப அவங்க வந்து ஒரு கவுன்சிலிங்க்கு கூப்பிட்டு யார் யாருக்கெல்லாம் சீட்டு கொடுப்பாங்களோ அந்த சீட்டை கொடுக்குறாங்க. இதுதான் மதுரையில் இருக்கக்கூடிய தியாகராஜர் பொறியியல் கல்லூரிகளில் ஃபாலோ பண்ணுற பாலிசி. ஸோ அங்கேயுமே டொனேஷன் கிடையாது. அடுத்து மூணாவதாக எந்த கல்லூரி வந்தால் இது இந்த கோட்டாவில் இணைஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பிஎஸ்ஜி கல்வி நிறுவனங்கள். ஸோ தமிழ்நாட்டிலேயே வச்சு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ்னு சொல்லி எந்த கல்லூரியை சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. அந்த கல்லூரியில் இடங்கள் கிடைக்கிறதே அவ்வளோ ஒரு கஷ்டம். ஸோ அந்த கல்வி நிறுவனம் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்லேயே ரெண்டாவதாக ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பித்தாங்க. அந்த கல்லூரியோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் அப்ளைட் டெக்னாலஜி அண்ட் ரிசர்ச் அப்படிங்கிற மாதிரி அந்த கல்லூரியை ஆரம்பித்தாங்க, சரிங்களா. பிஎஸ்சி ஐடெக் அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் அந்த கல்லூரியை. ஸோ அந்த கல்லூரியில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டாங்கிறத போன வருஷம் ஃபாலோ பண்ணாங்க. இந்த வருஷத்துக்கு இன்னும் தகவல்கள் வரலை, மேபி வெப்சைட்டில் செக் பண்ணால் தெரிஞ்சிடும். ஸோ அப்போ மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் அப்பான் தி கட் ஆஃபை வச்சு அந்த கல்லூரியில் வந்து கூப்பிட்டு ஒரு கவுன்சிலிங் மாதிரி கனெக்ட் பண்ணி சீட்ஸ் வந்து கொடுத்தாங்க. பட் நீங்கள் கவுன்சிலிங் வழியாக வந்த மாணவர்களுக்கு ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸை விட கொஞ்சம் கூடுதலாக வந்து கட்டணம் செலுத்துகிற மாதிரி இருக்கும். அதுவும் அந்த கல்லூரியுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு சொல்லி டொனேஷன்ஸ் எதுவுமே வாங்கலை. கடந்த வருஷம் 1 பைசா கூட டொனேஷன் வாங்கலை, பட் ஃபீஸ் மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆச்சு கவுன்சிலிங் வழியாக வர மாணவர்களுக்கும் மற்றும் இந்த மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டா வழியாக போன மாணவர்களுக்கும். நாலாவது கல்லூரியாக போன வருஷம் எந்த கல்லூரி கடைசியாக இணைஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய அந்த பொறியியல் கல்லூரி ரெண்டாவதாக ஒரு பொறியியல் கல்லூரி ஆரம்பித்தாங்க. போன வருஷம் தான் ஆரம்பிக்கிறாங்க ஃபஸ்ட்டு இப்போ தான் வந்து ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸே முடித்து செகண்ட் இயருக்கு போக போகிறாங்க. ஸோ அந்த கல்லூரியில் அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கல்லூரியை புதுசாக ஆரம்பித்ததுனால நிறைய மாணவர்களை சேர்க்கணும் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கட் ஆஃப் மதிப்பெண்கள் வாங்கின மாணவர்களை சேர்க்கணும்னு சொல்லி அவங்க வந்து நல்ல கட் ஆஃப் வாங்கின மதிப்பெண் வாங்கின மாணவர்களை வந்து பார்த்திங்கன்னா மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலமாக ஃபீஸ் அதாவது டொனேஷன் இல்லாமல் சேர்த்துருக்காங்க. பட் ஆஸ் யூஸ்வல் ஃபீஸ்
ஃபீஸ் எல்லாம் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. பட் எவ்வளோ ஃபீஸ் வாங்கினாங்க அப்படிங்கிற தகவல்கள்லாம் தெரியல. ஸோ இந்த நாலு கல்லூரிகள் போன வருஷம் வந்து ஃபாலோ யூஸ் பண்ணாங்க. இந்த வருஷம் புதுசாக அஞ்சாவதாக வந்து பார்த்திங்கன்னா சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது. ஸோ அந்த கல்லூரி இந்த வருஷம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்களும் வந்து மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவை தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ எங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கட் ஆஃபில் வர மாணவர்களுக்கு டொனேஷன்ஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுபோக வந்து ஒரு சில கட் ஆஃப் க்ரைட்டீரியாஸை வச்சு நாங்கள் வந்து இந்த கட் ஆஃப்க்கு மேலே வாங்கியிருந்தால் நாங்கள் வந்து இலவசமாக வந்து படிக்க வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மற்றும் இந்த இதெல்லாம் வந்து மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுபோக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய கல்லூரிகள், நிறைய பொறியியல் கல்லூரிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு 185 மேலே கட் ஆஃப் வாங்கியிருக்கீங்க, 190 மேலே கட் ஆஃப் வாங்கியிருக்கீங்க, 195 மேலே கட் ஆஃப் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து உங்களுக்கு கல்லூரி கட்டணம் இலவசம், பேருந்து கட்டணம் இலவசம், டே ஸ்காலராக இருந்தால், ஹாஸ்டல் பசங்களாக இருந்தாங்கன்னா ஹாஸ்டல் ப்ளஸ் மெஸ்பில் இலவசம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த கட் ஆஃபை பொறுத்து மாறுபடும். சில கல்லூரிகளில் 190 வரைக்கும் எல்லாமே ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க, சில கல்லூரிகள் 195 வரைக்கும் ஃப்ரீன்னு இருக்காங்க, சில கல்லூரிகளில் 185 கட் ஆஃப் எடுத்தால் 50% வந்து கட்டணம் வந்து சலுகை பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இத்தனை விஷயங்கள் இருக்குது. ஒரே ஒரு விஷயம் தான் நம்மளுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்ல மதிப்பெண்கள் எடுத்திருந்தா உங்களுக்கு கல்லூரிகளில் இடங்களோட வந்து பார்த்தீங்கன்னா இடங்களும் தர்றாங்க, மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ்லேயுமே கன்செஷன் நிறைய கல்லூரிகள் தர்றதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மதிப்பெண்கள் ப்ராப்பராக வாங்கியிருந்தாலே போதும், உங்களுக்கு வந்து இந்த மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸில் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி கண்டினியூஸாக எந்தெந்த கல்லூரிகளில் கம்மியான ஃபீஸில் படிக்கலாம், என்ன கல்லூரிகளில் இலவசமாக வந்து படிக்கலாம், எப்போயெல்லாம் வந்து அந்த ஆஃபர்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இது மாதிரி பல்வேறு வகையான தகவல்கள் வேணுங்கிறவங்க நீங்கள் யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ்க்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பல்வேறு வகையான தகவல்களை கொடுத்துக்கிட்டு வரோம். கிட்டத்தட்ட 1000 மேற்பட்ட வீடியோஸ் நம்ம சேனல் இருக்குது. எந்தெந்த காலேஜில் எப்படிலாம் வந்து ஃப்ரீயாக வந்து படிக்கலாம், எந்தெந்த காலேஜில் எப்படி ஃபீஸ் கன்செஷன் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரியான தகவல்லாம் கண்டினியூஸாக வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் இந்த வீடியோ உபயோகமானதாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ப்ளஸ் டூ முடித்த மாணவர்களுக்கும் மற்றும் ப்ளஸ் டூ முடித்த மாணவர்களோட பெற்றோர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.